நகைச்சுவையை பகைச்சுவையாக மாற்ற வேண்டாம் என்று அமைச்சர் துரைமுருகன் பேட்டியளித்திருக்கிறார். அதனை தற்போது முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே நடிகர் ரஜினிகாந்த் துரைமுருகன் பேசியதற்கு குறித்த ஒரு பதிலளித்த போதும் தாங்கள் நீண்டகால நண்பர் என்று குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதற்கு பிறகாக பேசியிருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் தானும் ரஜினிகாந்தும் எப்போதும் நண்பர்களாகவே இருப்போம், தங்களுடைய நகைச்சுவையை பகைச்சுவையாக மாற்ற வேண்டாம் என்று அமைச்சர் துரைமுருகன் பேசியிருப்பது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். நாங்கள் எப்போதும் போல் நண்பர்களாகவே இருப்போம். நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். நாங்கள் எப்போதும் போல் நண்பர்களாகவே இருப்போம். நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். நாங்கள் எப்போதும் போல் நண்பர்களாகவே இருப்போம். நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். நாங்கள் எப்போதும் போல் நண்பர்களாகவே இருப்போம். ரஜினி அளித்த பதிலுக்கு பிறகு அமைச்சர் துரைமுருகன் என்ன சொல்வார் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்பொழுது அவருடைய பாணியில் அவர் தன்னுடைய பதிலை தெரிவித்திருக்கிறார். தங்களுடைய நகைச்சுவையை பகைச்சுவையாக மாற்ற வேண்டாம் என்று அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்.